கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் உங்கள் தாட்சா. கடந்த 5ஆம் திகதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் எதிர்வரும் 12ஆம் திகதி கண்டியில் வைத்து செய்ய உள்ளதாக தெரிய வருகிறது. புதிய அமைச்சரவையை 26 பேருடன் மட்டுப்படுத்தி இராஜாங்க, பிரதி மற்றும் திட்டம் அமைச்சர்களும் குறித்த தினத்தில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அமைச்சரவை பதவியொன்று கிடைக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. புத்த சாசன மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு பதவியை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நிதி மற்றும் வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராகவும் பதவியேற்க உள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சராக நாமல் ராஜபக்ஷ பதவியேற்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கல்வி அமைச்சர் பதவி பேராசிரியர் ஜிஎல் பீரிஸுக்கு, தினேஷ் குணவர்த்தனவுக்கு வெளிவிவகார அமைச்சர் பதவியும் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் பதவிக்கு பவித்ரா வன்னி ஆராய்ச்சியின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மகிந்தானந்த அழுத்கமகேவுக்கு விவசாயத்துறை அமைச்சர் பதவியும், பிரசன்ன குணவர்த்தனவுக்கு சுற்றுலா மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு பதவியும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் ஆசனம் தவராசா கலையரசனுக்கு வழங்கப்படுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கட்சியின் பங்காளி கட்சிகள் குறித்த முடிவிற்கு எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றன. இவ்வேளையில் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட புலட் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தன் கூறுகையில், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் ஆசனத்திற்கான பிரதிநிதி தன்னிச்சையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜாவுக்கும் பங்காளி கட்சிகளான புளோட் மற்றும் ரெலோ கட்சிகளுக்கும் அறிவிக்கப்படாமலேயே தேசிய பட்டியல் ஆசன தெரிவு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த முடிவு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் முடிவு இல்லை. எமக்கு அறிவிக்கப்படாமல் இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டமைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை மாவை சேனாதிராஜாவுக்கு வழங்குவதே சிறப்பானது. இது குறித்து பரிந்துரைக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்ததாவது, தமிழீழ விடுதலை இயக்கத்தின் கருத்தையும் கேட்டு தேசிய பட்டியல் குறித்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் தன்னிச்சையாக தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டமையை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் கூட்டமைப்புக்குள் பல்வேறு நெருக்கடி நிலைகளை ஏற்படுத்தியுள்ளது எனவே குறிப்பிடலாம். நடந்து முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தலுக்காக பெருமளவு பணத்தை சமூக வலைதளங்களில் விளம்பரத்திற்காக செலவு செய்த அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல சமூக வலைதளமான ஃபேஸ்புக் ஊடாக மேற்கொண்ட தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்காக இலங்கை அரசியல்வாதிகளால் 111 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை செலவிட்டுள்ளதாக ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது எதிரணி உறுப்பினர்களாக மாறியுள்ள அரசியல்வாதிகளின் பெயரில் மாத்திரம் 2020 மே மாதம் முதல் கடந்த 6ஆம் திகதி வரை ஃபேஸ்புக் ஊடாக இந்த தொகை செலவிடப்பட்டுள்ளது. அதற்கமைய ஃபேஸ்புக் ஊடாக அதிக பணத்தை செலவிட்டது சஜித் பிரேமதாச. அவர் 124 விளம்பரங்களுக்காக 40,86,556 ரூபாவை செலவிட்டுள்ளார். அடுத்தபடியாக சுனித்ர சமரகோன் 36,96,644 ரூபாவை செலவிட்டு 412 விளம்பரங்களை காட்சிப்படுத்தியுள்ளார். மூன்றாவதாக 30,65,528 ரூபா பணத்தை அங்கஜன் ராமநாதன் செலவிட்டு 273 விளம்பரங்கள் செய்துள்ளார். அதே போல வெரோன் குணவர்த்தன, கனிஷ்க சேனாநாயக்க, ஹர்ஷ டி சில்வா, விஜயதாச ராஜபக்ஷன், திலங்க சுமதிபாலன், எஸ் எம் மரிக்கார், மதுர விதானகி ஆகிய 10 உறுப்பினர்களே அதிக பணத்தை செலவிட்டுள்ளதாக ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் 9வது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில்
தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களை ஆன்லைனில் பதிவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியான பின்னர் பதிவு நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று தலைமை சார்ஜென்ட் ஆர்ம்ஸ் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் தொடங்குவதற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதிவு செய்யப்படுகிறார்கள். முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இது செய்யப்பட்டிருந்தாலும் நாட்டின் தற்போதைய சுகாதார நிலையை கணக்கில் கொண்டு ஆன்லைனில் இவ்வாறு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் புதிய நாடாளுமன்றின் அமர்வு எதிர்வரும் 20ஆம் தேதி இடம்பெறவுள்ளது எனவும் கூறியுள்ளார். அத்தோடு இந்த அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று தலைமை சார்ஜென்ட் கோரிக்கை விடுத்துள்ளார்.